இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. எதுக்கு இப்போ வாய்ஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பூஜிதா? வாழ்க்கையில எல்லாருக்குமே ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்னு வந்து மூச்சு, இன்னொன்னு வந்து பேச்சு. அதாவது குழந்தைக்கு முக்கியம் டாய்ஸ், எல்லாருக்குமே முக்கியம் வாய்ஸ். ஒரு மனித உறுப்புல வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே மிக அவசியமான ஒரு உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமான உறுப்பு, இது வந்து குரல் வலைதான். ஓகே, ஒரு மனிதனோட அடையாளமே குரல் வலை அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும், கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், எல்லாரையுமே குரல் வச்சுதான் நம்ம வந்து அடையாளம் காண்றோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தா மனிதனோட பலம் குரல் வளம். எஸ் கண்டிப்பா சார், அப்படிப்பட்ட குரல் வளம் மனித உடம்புல எவ்வளவு முக்கியமான உறுப்பு. சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எந்தெந்த மாதிரி ஏஜ்ல என்னென்ன மாதிரியான குரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், இப்போ இஎன்டி துறையில என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம கொரோனா காலகட்டத்துல காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்கள் என்னென்ன, இப்படின்னு பல சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா விடை சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு அனுபவம் வாய்ந்த காது மூக்கு தொண்டை நிபுணர் ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. சோ லெட்ஸ் வெல்கம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பாலாஜி அவர்கள். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? சூப்பர். கண்டிப்பாக டாக்டர், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இஎன்டி காது மூக்கு தொண்டை நிறைய விஷயங்கள் இதில் பேசலாம், ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பெரும்பாலும் தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பேச போகிறோம். குறிப்பாக குரல் வலை, இதோடைய அற்புதங்கள் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஒரு மனுஷனுக்கு முகவரியே குரல் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் உங்கள் கூட அந்த ஒரு ஷோ பண்ணுறேன், ஒரு 10 நாள் கழிச்சு நீங்கள் திடீர்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னா என் நம்பர் உங்ககிட்ட இல்லைன்னா கூட என்னுடைய வாய்ஸ் வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. என் முகம் வந்து உங்களுக்கு மறந்து போயிருக்கும், ஆனால் என்னுடைய குரல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒரு குரலுக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்கறதும் குரல் தான். ஒரு ஒரு லீடராக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு குரல் நல்லா இல்லைன்னா பெரிய லெவலுக்கு சக்சீட் ஆக முடியாது. இந்தியாவுடைய ரெண்டு சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனாக இருக்கட்டும் இல்லை ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த வாய்ஸ் தான் அவங்களுக்கு அடிஷ்னல் ஒரு சப்போர்ட். இது மட்டும் இல்லைங்க, ஒரு மனுஷனுக்கு ஃபிசிக்கல் வெல்பீயிங், அதாவது உடல் நலம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க வேணாம். ஒருத்தர் ஃபோன் பண்ணாலே அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு. நீங்கள் ஃபோன் எடுத்த உடனே அவர் குரலை வச்சு என்னங்க உடம்பு சரியில்லையான்னு கேட்கலாம். ஆமாம், மனசு சரியில்லைனா கூட என்னங்க டல்லாக இருக்கீங்கன்னு கேட்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தா கூட சமயத்தில் கண்டுபிடிக்க முடியாது. மனசுக்குள்ளே இருக்கிற வேதனையை முகத்தில் நிறைய பேர் காட்ட மாட்டாங்க, ஆனால் குரல் காட்டி கொடுத்துரும். ஏன்னா குரல் தனித்துவம் வாய்ந்தது. அது ஒரு முகவரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு பல வகையில் தொழில்துறையாக இருக்கட்டும் இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அது ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் என்ன ஒரு பியூட்டினா இந்த வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்றது அதுவும் ஒரு ஆர்கன் தான். நிறைய பேர் அது ஒரு ஆர்கனாக பார்க்கறது இல்லை, அதுவும் ஒரு ஆர்கன். இப்படி எப்படி லிவர், கிட்னி, ஹார்ட், பிரெயின், லங் இருக்கோ அது மாதிரி அதுவும் ஒரு ஆர்கன் தான். என்ன சொல்கிறது, அன்அஸ்யூமிங் திங் என்னென்னா இது வந்து பார்த்தா சும்மா ரெண்டு பேண்டு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு ஹார்ட்னால் இதை வரைகிறதுக்கு நீங்கள் 10 நாள் படித்தா தான் அதை வரைய முடியும். ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு கோடு இருக்கும், இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுதான் ஓக்கல் கார்ட்ஸ். இதில் இருந்து எப்படி இவ்வளவு வருது அப்படின்றதான் அந்த பியாண்ட் சயின்ஸ். அதுதான் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று ஹார்ட்வேர் அப்படின்றது என்னென்னா கடவுளாக கொடுக்கறது. ஒருத்தர் பிறந்த உடனே ஒரு குரல் அமைஞ்சிருது, அவ்வளோதான். அது சயின்ஸாலேயே வந்து ப்ரூவ் பண்ண முடியும் யாருக்கு இனிமையான குரல் அப்படின்றது. நம்ம கேட்குறப்போ பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரல்கள் நிறையா இருக்கு, உங்களுக்கு தெரியும். சாஃப்ட்வேர் அப்படின்றது நம்ம பயிற்சி பண்ணிக்கிறது, எப்படின்னா பாடுறது. இப்போ ஒருத்தர் வந்து பாடல் பயிற்சி பண்ணிக்கிட்டு பாடுறது, அது வந்து யாருனாலும் எப்போனாலும் கற்றுக்கிட்டு பாடிடலாம். ஆனால் அந்த குரல், அந்த ஹார்ட்வேர் கடவுள் கொடுக்கறது அது யாராலையும் டிசைட், அது அவங்க கிஃப்ட், ஒவ்வொருத்தருக்கும் அமையிற கிஃப்ட், அவ்வளோதான். ரொம்ப அழகா குரல் வலை சம்பந்தப்பட்ட அற்புதங்கள் பத்தி சொன்னீங்க டாக்டர். இப்போ ஒரு குரல் வலை மனித உடம்புல எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு நாள் அது வேலை செய்யலைன்னா என்ன ஆகும் டாக்டர்? ஒரு நாள் இல்லைங்க, ஒரு நிமிஷம் வேலை செய்யலைனாலும் கஷ்டம்தான், உயிருக்கே ஆபத்தாயிடும். கடவுள் மனிதனுக்கு குரல் வலையை கொடுத்தது குரலுக்கு மட்டும் இல்லை, அது லாஸ்ட் ஃபங்க்ஷன் தான். அது அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் பேசேஜில் குரல் வலை ஓப்பன் ஆனால் தான் அது ஏர் வந்து லங்ஸுக்குள்ளே போக முடியும். ஒன்று, இன்னொன்று நம்ம சாப்பிட்ற பொருள் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக உணவு பாதைக்கு போகணும். அது ஒரு துளி சுவாச பாதையில் போனாலும் நம்ம புறையேறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னென்னா இந்த லெவலே தடுத்துரும். குரல் வலையை தாண்டி எதுனாலும் உள்ளே போச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்து. சாப்பாடை விட்டுருங்க, நம்ம டெய்லி ஸ்வாலோ பண்ணுற சலைவா உமிழ் நீர் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ப்ராப்பராக முழுங்கலைனா கூட இது எல்லாம் லங்ஸுக்கு போனால் லங் வில் கெட் ட்ரவுண்ட், லங்கே நுரையீரலே முழுகிடும் நம்மளுடைய சலைவாலியே. ஸோ அதனால் வந்து குரல் வலை வேலை செய்யலைனா மனிதன் உயிருக்கே ஆபத்து. ஸோ அதை அந்த லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதனுடைய மெயின் ஒர்க் ஃபஸ்ட்டு. இரண்டாவது அதான் சுவாசத்துக்கு. இன்னொன்று, குரல் வலை வேலை செஞ்சால் தான் நம்ம லோக்கலாக சொல்கிற வேர்டுக்கு தம் கட்டுறதுன்னு சொல்கிறோம்ல, ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும், பலு தூக்கணும்னா நீங்கள் தம் கட்டுறது. அப்போ என்ன ஆகுன்னா குரல் வலையை ரெண்டும் டைட்டாக மூடுறப்போ
செஸ்ட்லேயும் அப்டமன்லையும் நெகட்டிவ் ப்ரெஷர் வரும். அப்போ தான் நீங்கள் ஒரு பொருளை தூக்க முடியும். இது வேலை செய்யலைன்னா நீங்கள் இது மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. கடைசியாக தான் குரல். ஸோ குரல் வலை இல்லைன்னா மனிதன் உயிரே வாழ முடியாது. என் டாக்டர் ரொம்ப அருமையாக இனிமையாக நீங்கள் வந்து பதில் சொல்லிருக்கீங்க. காது மூக்கு தொண்டை இந்த உறுப்புகளில் ஒரு உறுப்பில் வந்து பாதிப்பு ஏற்படும் போது அது வந்து இன்னொரு உறுப்பை எப்படி பாதிக்குது? ஆமாம், இது ENT-ல அதான் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள், காது கேட்கலை அப்படின்னா குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு காது கேட்கலன்னா பேச்சு வராது. இப்போ காது கேட்டால் தான் அந்த சவுண்டு போய் பிரெயினில் ப்ராசஸ் ஆகிட்டு இந்த அந்த வேர்டு அப்படின்னு ரெக்கக்னைஸ் ஆகிட்டு பேச்சு வரும். ஸோ காது கேட்கலன்னா பேச்சும் போயிடும். ஸோ செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்ட்டு ஒரு திருக்குறள் இருக்குது. காது அதனால தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு பிறந்த மறுநாள் ஹியரிங் டெஸ்ட் பண்ணிடுறது, OAE அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குங்க. அந்த டெஸ்ட் பண்ணணுன்னா குழந்தைக்கு காது கேட்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இல்லைனா இது நம்ம நார்மலாக குழந்தைங்க வந்து இந்த பேப்ளிங் சொல்கிறோம், அந்த ஒரு சில மடலை இது ஆரம்பிக்கிறது 6வது மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும். 10வது மாதத்துலேருந்து 15வது மாதத்தில் அந்த சிங்கிள் வேர்டெலாம் டெவலப் ஆகும். ஓகே, சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு வயசு ஆகிறப்ப குழந்தை கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ஆனால் என்னென்னா நம்ம இந்தியன் சினாரியோ, குறிப்பாக தமிழகத்தில் எந்த பெற்றோரும் குழந்தைக்கு பேச்சு வரலை இல்லை காது கேட்கலன்றது ஒத்துக்க மாட்டாங்க. அது யாரும் அதை அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு காது கேட்கலன்னா பல வகையான பிரச்சனைகள் அவங்களுக்கு தான் வரும். ஸோ அதனால் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த காது கேட்காதது ரொம்ப லேட்டாக கண்டுபிடிக்கிறப்ப, பேச்சே வரலை, 2 வயசாச்சு 3 வயசாச்சு பேச்சே வரலை அப்படின்றப்ப, இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இவங்க தாத்தா இவங்க அப்பாலாம் லேட்டாக தான் பேசினார் அப்படிமா, அந்த கணக்கெலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதனால தான் பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு காது கேட்குதான் டெஸ்ட் பண்ணிட்டால் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி. அந்த சுத்தமாக காது கேட்கலனாலும் இப்போலாம் நமக்கு இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி வந்துடுச்சு, அது பண்ணிட்டோன்னா நார்மல் ஸ்கூல்லையே நம்ம போட்டுடலாம். அது மாதிரி ஒரு இது இருக்குங்க. இன்னொன்று மூக்கு, நமக்கு நோஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். எல்லோரும் கேட்கலாம் வாயிலே ப்ரீத் பண்ணலாமே எதுக்கு நோஸ் அப்படின்ட்டு. நோஸ் ப்ரீத்திங் தான் என்ன சொல்கிறது, அது வந்து ஃபில்டர் மெக்கானிசம் இருக்குங்க. நம்ம நிறைய டஸ்ட் எல்லாம் ஃபில்டர் பண்ணோம், இது எல்லாமே ஹியூமிடிஃபிகேஷன். அது காற்று வந்து நம்ம உடம்பு டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி மாற்றி அனுப்புறது தான் நோஸு. இது இல்லாமல் ஸ்மெல் கொண்டு போகிறதும் நோஸினுடைய அந்த ரூஃப், அங்கேருந்து தான் அந்த நரம்பெல்லாம் நரம்பு வந்து ஸ்மெல்ல கொண்டு போகுது. நோஸில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் டெஃபினட்டாக த்ரோட் அஃபெக்ட் பண்ணும். மூக்கடுப்பு வந்தால் நீங்கள் வாயில் ப்ரீத் பண்ணிங்கன்னா நிச்சயமாக தொண்டை அஃபெக்ட் ஆகும், குரல் வலையும் அஃபெக்ட் ஆகலாம். ப்ளஸ் சைனசைட்டிஸ் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சில பேர் தொண்டை எப்பயுமே இப்படி கணச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எதோ நம்மளை கூப்பிட்றாங்கன்னு திரும்பி பார்ப்போம், நம்ம ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சளியை கணச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது அதனால் என்னாகும், க்ரானிக் ஃபெரிஞ்சைட்டிஸ்னு சொல்லணும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும், டான்சிலைட்டிஸ் வரும். இன்னொன்று இந்த இப்படி கணக்கிற இது மாதிரி கணக்கிறோம் இல்லைங்களா, அப்படி கணக்கிறது வந்து வாய்ஸ் பாக்ஸுக்கு ரொம்ப இன்ஜுரி உண்டு பண்ணும். நீங்கள் 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு இணையாக ஒரு முறை கணக்கிறது அவ்வளோ ஸ்ட்ரெயின் வந்துடும் வாய்ஸ் பாக்ஸுக்கு. நீங்கள் 10 நிமிஷம் எவ்வளோ பேசுகிறீங்களோ எவ்வளோ ஸ்ட்ரெயின் வருமோ அது இந்த ஒரு 2 முறை கணக்கிறப்பவே அதில் வந்துடும். அதனால் ENT பொறுத்த வரைக்கும் இயர் நோஸ் த்ரோட் ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே கனெக்டடு தான். கண்டிப்பாக டாக்டர். அண்ட் பூஜிதா, ஒரு இடத்துல வந்து ஒரு ஆளுக்கு செல்வாக்கு இருக்குன்னா அதை இன்னொரு மாதிரி கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு அங்கே நிறைய வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருக்குமே அவனுக்கு அங்கே நிறைய பிரெயின் இருக்குது, அங்கே நிறைய கிட்னி இருக்குது அப்படின்னு சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு செல்வாக்கு கூட ஒப்பிடுற அளவு ஒரு முக்கியமான விஷயம் தான் வாய்ஸ். டாக்டர், வாய்ஸ் குரல்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. குரல்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் கேட்டு வியந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல்னால் அது யாருடைய குரல், அதையும் சொல்லுங்கள். குரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது அது பிச்சு, அதுக்கடுத்து ஆம்ப்ளிடியூடுன்றது சவுண்டு. ஓகே, இப்போது சில பேர் சவுண்டாக கத்துறதுக்கும் ஹை பிச்சில் பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஸ்ருதியோடு சேர்ந்து பாடுறது ஹை பிச், அதாவது அந்த ச ரி க ம ப த நி சா அப்படின்றது ஹை வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்களுடைய வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 85 ஹெர்ட்ஸ்லேருந்து 180, வெரஸ் ஃபீமேல் ஸ்டார்டிங்கே 155-160 அவங்க. அதனால தான் ஃபீமேலுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பிச்சு, அந்த பிச் வந்து ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த லெங்க் ஆஃப் த வோக்கல் கார்ட்ஸ், வாய்ஸ் பாக்ஸுடைய லெங்க்த் கூட பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு லெங்க்த் ஜாஸ்தி, ஏறக்குறைய 2.2 சென்டிமீட்டர், பெண்களுக்கு 1.6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இதனால் இவங்களுடைய வாய்ஸ் வந்து ஜென்ரலாகவே பிச் ஜாஸ்தி. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஹை பிச் பாட ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பெண்கள் வந்து பேஸில் பாட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்மளால் எது முடியும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அந்த ரேஞ்சில் நம்ம பாடணும்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அந்த சவுண்டு கூட டெசிபலில் சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ நம்ம நார்மலாக பேசுகிற, இப்போ நம்ம பேசுகிறது வந்து ஒரு 30-40 டெசிபல், இன்னும் கொஞ்சம் சவுண்டாக அப்படி பேசுனா ஒரு 50-70, சத்தம் போட்டு சண்டை போடுறது 80, இன்னும் ரோடில் டிராஃபிக்கில் சத்தம் போடுறது 90,
பாடுறதுல 100 decibel வரைக்கும் வரும். அதுக்கு மேலே பாடினா அவங்களும் அவங்க வாய்ஸ் பாக்ஸுக்கும் ப்ராப்ளம், கேட்குறவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏன்னா 95 decibel மேலே சவுண்டு நம்ம காதுக்கு தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தால் காதில் இருக்கிற அந்த நுண்ணிய அந்த ஹேர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் டேமேஜ் ஆகிடும். அதுதான் நாய்ஸ் இன்டியூஸ்ட் ஹியரிங் லாஸ். சவுண்டுனால டிராஃபிக்கில் எல்லா சவுண்ட் எந்த சவுண்ட்னாலும் சவுண்டுனாலே நிறைய பேர் காது கேட்குற தன்மை குறையும். நீங்கள் கேட்டிங்க, அதாவது பெஸ்ட்டு நான் கேட்டதில் சிறந்து வியந்த வாய்ஸ் உலகத்துக்கே தெரியும், நம்மளோட குரல் மூலயமா ஜீவித்து எல்லா இடத்துலையும் ஜீவிச்சிருக்கிற எஸ்பிபி அவர்கள் தான். அவர் கந்தர்வர், தெய்வஸ்வரூபம், கான சரஸ்வதி, அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரேஞ்சிலையுமே ஃபிட் ஆகுங்க. ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் யாருமே எஸ்பிபி சார் பாட்டை மட்டும் கேளுங்க, அவருடைய பாடுற முறையோ இல்லை அவர் அதாவது அவர் அவருடைய லைஃப் ஸ்டைல் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. அவர் வந்து ஐஸ் வாட்டர் குடிப்பார், நம்மலாம் பண்ணால் போயிடும். அதே மாதிரி அந்த வாய்ஸ் ரேஞ்சு, ஹை ரேஞ்ச் போகிறது சரி, லோ அந்த தேனே தென் பாண்டி மேனே இசைத்தேனே இசைத்தேனே மானே இளமானே நீதான் செந்தாமரை, அந்த இந்த கீழே பாடுறது அவரால் மட்டும்தான் முடியும். இதுவும் அழகாக இருக்கும். அஞ்சலி அஞ்சலி என்னுயிர் காதலி இதுவும் பாடுவார், ரெண்டுமே அவ்வளோ இனிமையாக இருக்கும். இதை நம்மலாம் வந்து மேபி நான் கீழே பாடுறது ஓரளவுக்கு பாடிடுவேன், ஹையில் பாடுறது பாடினா என்னாலே அது கேட்க முடியாது. ஓகே, அது அவர் கிஃப்டட். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ், உங்களுக்கு கவர்ந்த ஒரு வாய்ஸ் அப்படின்னு பார்த்தா எஸ்பிபி சாரோட வாய்ஸ் சொன்னீங்க. ஆனால் நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், எஸ்பிபி சாருக்கு உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அழகாக பாடுவீங்க அப்படின்ட்டு அவர் சொன்னதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அது எனக்கு ஒரு 15 ஆஸ்காரும் ஒரு 35 கிராமி அவார்ட்ஸ் வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம் அவருடைய ஒரு ஆடியோ கிளிப் கொடுத்தது. ஓகே, அது ஒரு 35 ஜென்மத்தில் நான் பண்ண புண்ணியம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக டாக்டர், எங்களுக்காக லைட்டாக பாடி காமிச்சிங்க, எஸ்பிபி சாரோடைய பாடல் எங்களுக்காக நீங்கள் பாடணும் இப்போ குருதியா. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ, அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நீலவோ, கண்ணே என் கண்ணே பூபாலமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். வாவ், அண்ட் மெடிசன் கொடுத்து நிறைய பேர் நீங்கள் குணப்படுத்திருப்பீங்க, ஆனால் உங்கள் இசை மூலயமா எங்கள் மனசோட எல்லா பாரத்தையும் இறக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய பதட்டத்தை நிறைய நேரம் குறைக்கிறதும் இசை தான். ஏன்னா அஸ் அ சர்ஜன் எவ்வளோ பதட்டம் நிறைந்த ஒரு ஃபீல்டுன்னு தெரியும். ஓகே, ஸோ இசை இல்லைன்னா என்னவா ஆகியிருப்போன்னு யோசிச்சா தலை சுத்துது. அண்ட் டாக்டர், இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து பார்த்தீங்களா அச்சுறுத்தும் ஒரு வார்த்தையை வந்து கருப்பு புஞ்சை அப்படிங்கிற அந்த வார்த்தை தான், அந்த நோய்க்கு எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இது இஎன்டியை எந்த அளவுக்கு இது பாதிக்குது, இதுக்கான அறிகுறிகள் என்னன்னு சொல்லுங்க டாக்டர். இந்த கருப்பு பூஞ்சை அப்படின்றது முன்னாடியிலிருந்தே இருக்குது, ஒரு புது வியாதி கிடையாது. கோவிட் தான் நமக்கு புது வியாதி, கருப்பு பூஞ்சைன்றது முன்னாடியிலிருந்தே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறையிறப்போ அது நம்மளை அட்டாக் பண்ணும் அந்த ஃபங்கஸ். இது என்னன்னா நிறைய பேருக்கு இது தேவையில்லாத ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டு அவங்க அவங்களுடைய ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு நமக்கு சைனசைட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு இருக்குது, மூக்கடைப்பு இருக்கும், சளி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கருப்பு பூஞ்சை வந்துச்சுன்னா ஒரு பக்கம் குறிப்பாக மூக்கு அடைப்பு ரத்தம் கலந்த மாதிரி சளியோ இல்லை கருப்பு கலரில் ஒரு சளி கலந்து வரும், ஒரு பக்கம் ரொம்ப வலி இருக்கும், ப்ளஸ் சில நேரங்களில் இந்த இடம்லாம் மறுத்து போயிருக்கும், அப்புறம் அந்த கண்ணத்து இந்த ஏரியாவில் சென்சேஷன் இல்லாமல் இருக்கும், அங்கே உள்ள அந்த மேல் பல் சில பேருக்கு அங்கே பயங்கரமான வலி வரலாம், இல்லை பல்லே கூட விழுந்துடலாம், அப்புறம் வாய்க்குள்ளே அந்த பேலட்டுன்னு சொல்கிற இடத்துல கருப்பு கலரில் அந்த நார்மலாக பிங்க் கலரில் இருக்கிற டிஷ்யூ வந்து கருப்பு கலரில் மாறிடும். இது இங்கே கண்ணாடியில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். கண் வந்து வீங்கும், ஒரு பக்கமாக கண் வீங்கும், ரெட்னஸ் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் கருப்பு பூஞ்சையை தவிர, அதாவது மியூக்கார் மைக்கோசிஸ், ஒரு பக்கம் மூக்கடுப்போ இல்லை சளியோ கொஞ்சம் வலியோ வந்தாலே அது சைனசைட்டிஸ் தான். அதனால் ரொம்ப யாரும் பதட்டம் அடையாதீங்க. என்னன்னா நிறைய பேருக்கு அது ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் நம்புறதில்லை, தேவையில்லாமல் ஒரு சில டெஸ்ட் எடுத்து ஃபைனலாக பயாப்சி பண்ணால் தான் அது திருப்தி அடைகிறாங்க. அந்த நிலைமைக்கு போக வேண்டாம் டாக்டர். இப்போ அதே மாதிரி குரல் வளத்தை பாதிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணுற தவறுகள் என்னென்ன, காது கேட்கும் திறனை பாதிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணுற தவறுகள் என்னென்ன? குரல் வளைய பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், தண்ணி நல்லது,
ட்ரிங்கிங் த அதர் தண்ணி நாட் குட். ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும் அண்ட் எனி டொபாக்கோ இன் எனி ஃபார்ம் அதை அவாய்ட் பண்ணணும். இது இல்லாமல் இந்த விஸ்பர் பண்ணுறோம் இல்லையா, அதாவது விஸ்பர் பண்ணி வெறும் காற்று அந்த ஒரு சீக்ரெட்டாக நம்ம பேசுகிறதா நினைக்கிறோம் இல்லையா, அது பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. அதில் வாய்ஸ் பாக்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கும், இந்த டர்புலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால் இனிமேல் விஸ்பர் பண்ணாதீங்க, அதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க. இன்னொன்று, நம்ம வந்து க்ரௌடட் பிளேஸில் நாய்ஸி என்விரான்மெண்ட்டில் நம்ம பேச ட்ரை பண்ணக்கூடாது. என்னென்னா ஒரு ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு பார்ட்டிலையோ நீங்கள் போய் பேசுகிறப்போ அந்த சவுண்டை நீங்கள் ஓவர் டேக் பண்ணணும், நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க. அது பேர் அதான் நாய்ஸ் இன்ஃப்ளேஷன், லம்பார்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ரேஞ்சை விட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க, அப்போ அந்த வாய்ஸ் பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அது இன்னொன்று, நம்ம பேசும்பொழுது அஃப்கோர்ஸ் மூச்சு ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரீத் முடிய போகிற டைமில் சில பேர் ஸ்ட்ரெச் பண்ணி பேசுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க. இப்போ நான் ப்ரீத் பண்ணி போகிற டைமில் அப்படியே பேசிகிட்டே இழுத்துட்டே போனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கும். அதனால் அப்படி பேசுகிறப்போ நிறுத்திட்டு அந்த ப்ரீத் எடுத்துட்டு அடுத்த வாரத்தை பேசுங்க. ரொம்ப சிம்பிளாக தெரியும் பட் இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஓகே, அண்ட் நிறைய விஷயங்கள் குரல் வலை பற்றி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், சிங்கர்ஸ் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட், நியூஸ் ரீடர்ஸ், குறிப்பாக வந்து திறமை வாய்ந்த ஆங்கர்ஸ் உங்களை மாதிரி. ஆமாம் சார், நாங்கள் எல்லாருக்கும் எங்கள் குரல் வளத்தை வந்து நாங்கள் பாதுகாக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுங்களேன். இப்போ நான் சொன்னது தான், நிறைய தண்ணி குடிங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருங்க, மற்றவங்க எல்லாரையுமே சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குரல் இனிமையாக மாறிடும் உங்களை மாதிரி. அண்ட் தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து குரல் வலை குறித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. அண்ட் எல்லா டாக்டர்கிட்டையும் இறுதியில் நேர்களுக்காக ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் உங்ககிட்ட எங்கள் நேர்களுக்காக ஏதாச்சும் ஒன்று பாடுங்க டாக்டர். பாட்டாவே பாடிட்டோமா? ஆமா. நிலாவேவா செல்லாதேவா, என்னாலும் பொன்வானம் நான், என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேன். நிலாவேவா செல்லாதேவா. எஸ்பிபி சாருக்கு பாடின பாட்டு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். குரல் வலை குறித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து எங்கள் நிகழ்ச்சியில் சொன்னீங்க. அண்ட் அதே மாதிரி எஸ்பிபி சார் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இஎன்டி இனிமேல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் மாறட்டும். அண்ட் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சூப்பரான கிஃப்ட் நம்பர் உங்களுக்காக. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பாலாஜி அவர்கள் வந்திருந்தாங்க. குரல் வளம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் பற்றியும் குரல் வளத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி என்னோட சூப்பரான வணக்கம் தமிழா எபிசோடில் வந்து சந்திக்கிறோம். அண்டர் தன் இஸ் பாய் ஃப்ரம் அசாரன் பூஜிதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.